தளபதியுடைய ஆக்டிங்கில் இப்போ ரொம்ப பெருசாக அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா அது தளபதியுடைய 68வது மூவி தான். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காம்போ அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். விங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் தான் தளபதி அவர்கள் ஆக்டிங் பண்ண போகிறாரு. ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த மூவியை தயாரிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை விட இன்னொன்று ரொம்ப முக்கியமான, தளபதியுடைய லியோ மூவி அக்டோபர் 19 ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருந்தது. ஆனால் இந்த மூவி சோலோவாக தான் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மூவி கூட அதர் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்டாரோடைய மூவி ரிலீஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி அக்டோபரில் தான் ரிலீஸ் ஆகணும் இந்த மூவியை சொல்லி வச்சிருந்தாங்களே. சொல்லி வச்சிருந்த போலவே அக்டோபர் 20 அன்னைக்கு ரவிதேஜாவோட ஆக்டிங்கில் டைகர் நாகேஸ்வரா மூவி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தளபதியுடைய லியோ மூவி சோலோவாக ரிலீஸ் ஆகலை. டைகர் நாகேஸ்வரா மூவியும் பேன் இண்டியா வைஸில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக தான் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வேணால் தளபதியாக இருக்கலாம், ஏன் இந்தியாவிலே தளபதியாக கூட இருக்கலாம், ஆனால் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ரவிதேஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் பேலன்ஸ் இருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் தெலுங்கானா ஆந்திராவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். லியோவுக்கு இப்போ இருக்கிற ரெஸ்பான்ஸை வச்சு சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குன்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கமே. அக்டோபர் 19 தெரியும் இந்த மூவி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு. இப்போ பாதியோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற வீரன் மூவி June 2 தான் தேட்டருக்கு வரப்போகுது. கர்நாடகா டிஸ்ட்ரிபியூஷனை மீடியா கன்சல்டன்சி அவர்கள் வாங்கியிருக்காங்களே. ஏஆர்கே சரவனுடைய டைரக்ஷனில் தயாராக இருக்கா இந்த மூவி சூப்பர் பவர் ஹீரோ மெயினாக வச்சு தான் தயார் பண்ணியிருக்காங்க. June 2 அன்றைக்கி தேட்டருக்கு வரதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பாரதி ராஜாவுடைய மகன் மனோ பாரதி ராஜா அவர்கள் டைரக்ஷன் பண்ணுற மார்கழி திங்கள் மூவியோட ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒரு கிராமத்து கதைக்களம் தான் இந்த மூவி. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகுது. பாரதி ராஜா அவர்களும் இம்பார்ட்டண்டான ஒரு ரோலில் இந்த மூவியில் ப்ளே பண்ணுறாரு. இப்போ இந்த மூவியோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சில ஹோஸஸ்ஸே ரிலீஸ் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. கிராமத்தை மெயினாக வச்சு தயாராகிற இந்த மூவி பாரதி ராஜா மூவி போலவே இருக்குமானு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவருடைய டைரக்ஷனை பொறுத்தளவுக்கு தான் இவருடைய பையனுடைய டைரக்ஷன் அமையும் அப்படின்ற போல தான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. கேரளாவில் 2018 நடந்த சில சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் 2018 அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது கேரளாவில். இந்த மூவி ரிலீஸ் ஆகினதுலேருந்து சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேலே மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுத்துருச்சு. அதாவது 10 நாளில் எவ்வளோ பேர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். இப்போ இந்த மூவி கேரளா மட்டும் இல்லாமல் ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட ஓடிக்கிட்டு இருக்கு. இதே ஃபாஸ்ட்லேயே போனால் சுமார் 200 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.